ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலையில் இப்போ தான் நம்ம மலையை ரீச் பண்ணி இப்போ தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க, இன்னும் டிஜிட்டலாக போக பார்ப்போம். அதோ கார் கிராஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதோ தெரியுது பாருங்கள், இது வழியாக ஏறி இப்போ தான் இந்த பெண்டெலாம் செக் போஸ்ட்லாம் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் லெவல் வந்திருக்கோம். இன்னும் சொச்ச போக போக அடுத்தடுத்த லெவலில் நம்ம என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது என்னென்னன்றத மாரி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? டிஜிட்டலாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மேலே வந்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்திருக்கோம். கீழ் சமிக்கன் பட்டின்ற ஊருக்கு வந்திருக்கோம். சமதளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நடுவில் தான் மலைகளுக்கு இடையில் பள்ளத்தாக்கு. பார்த்தீங்கன்னா விவசாயம் சூப்பராக பண்ணுறாங்க. தென்னை மரமும் மூங்கில் பலா எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அதை பாருங்க தெரியும். இந்த பலா மரத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 காய்ஸ் குறையாமல் இருக்கும். அவ்வளோ காய் இருக்குது, செம்ம காய் இருக்கு இந்த மரம் ஃபுல்லாக பலா மரத்தில். அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட்டு நல்லா இருக்குது. நல்லா வெயிலுக்கு அப்படியே ஏசி காற்று அப்படியே இடையில் அடித்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாதை. அதான் சரி, பிரேக் டைமில் அப்படியே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம். வாங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து வீடியோ இப்போ பார்த்தோம். அப்படியே மேலே இப்போ அப்படியே மேலே ஏறி வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மாமரம் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். மாமரமே தோந்துடும். குறைஞ்சது ஒரு 200 காயாவது இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்கள், சட்ட சட்ட சட்டையாக காய்ச்சிருக்கு அருமையாக. பா, நம்ம பண்டுட்டியில் கூட அந்தளவுக்கு இல்லைங்க. இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. செம்ம மரம் பாருங்கள், மேலே ஃபுல்லாக காய், மரம் ஃபுல்லாக காய், செம்ம அழகாக இருக்குது. இதை பாருங்கள், மரத்தை சுற்றி வேர்லையும் இருக்குது. இதோ காய் ஒன்று விழுந்து கிடக்கு. வாவ், செம்ம அழகாக இருக்குது மரம். மரம் முழுக்க காய் தான். வாங்க, இன்னும் டிஜிட்டலாக ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமான இடமா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் பண்ணுறாங்க. காய்ச்சி அருமையாக இருக்குது. நடவு போடுறாங்க இப்போ தான். சூப்பராக இருக்குது. அதாவது ஸ்டெப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக படிப்படியாக போட்டு வேறு லெவலில் போட்டிருக்காங்க. சூப்பராக அப்படியே கண்டினியூவாக போய் அப்படியே பள்ளத்தாக்கு இறங்குது. அப்படியே படிப்படியாக எல்லோரும் இப்போ தான் நாற்று வைக்கிறாங்க. இதோ அங்கே ஒரு டீம் வச்சுட்ருக்காங்க கீழே. இங்கே ஒருத்தவங்க நாற்று நடுறாங்க இப்போ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதை அப்படியே இப்போ இது இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ட்ராக் இது தான். இந்த பாதை பார்த்திங்கன்னா இப்படியே கிராஸ் ஆகி போய் சுற்றி இதை ஆயத்தாப்பில் சவுண்டு கேட்குது. வண்டி போகிறது தெரியல, ஆனால் அங்கே தான் பாதை இருக்குது. செடி மறைச்சிட்ருக்கு. அதில் போய் திரும்ப மேலே அப்படியே சுற்றி வரணும். சரி வாங்க, கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு செடி காய்க்கணுன்னா 3 to 4 வருஷம் ஆனால் தான் காய் விடுமா. காய் விட்டால் தான் அப்புறம் தான் காய்க்கும். நம்ம நட்டுட்டு பல வருஷமாகியும் காய்க்கலன்ட்ருக்கோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஒரு காய் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆயிருக்கணும். அந்த செடி 3 வருஷம் ஆயிருந்தால் மட்டுமே தான் இது காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சும்மா சூப்பராக காய்ச்சிருக்குங்க பாருங்கள். ஒரு செடியில் எத்தனை கொடுத்து வந்திருக்கு, 5 கூட வந்திருக்கு பாருங்கள். அதோட டைட்டில் இது மாதிரி தான் வருது. நம்ம இதை சாப்பிட வாங்குகிறோம். கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நான் கீழே இறங்கி ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் ரெகுலராக விற்கிற பைனாப்பிள் மாரி இருக்காது. இது கொஞ்சம் நல்லா நீரோட்டமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து கொல்லிமலையில் இருக்கக்கூடியது. இதோட அந்த கண்ணுலாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இந்த பைனாப்பிளோட கண்ணு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நார்மலாக இருக்கும். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். இது ரொம்ப நீரோட்டமாக இருக்கும். வாங்க, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிளகு செடி. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ரேம்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ரேம்ப்பு, ஹைட்டாக ஃபுல்லாக மிளகு. ப்ளஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா காப்பி மரம், காப்பி செடி. இதுதான் காப்பி செடி. ஆனால் இப்போ சீசனில் இப்போ தான் எல்லாம் வெட்டி விட்டு துளிர் வருது. இன்னும் அடுத்தடுத்த மாதம் முடிஞ்சால் தான் காப்பியும் சரி மிளகும் சரி காய்க்கும். எல்லாம் இப்போ தான் பூவிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிளகு, நாவல் பழம், பலா இது மாதிரியான வகைகள் மரம் தான் அதிகமாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த பக்கமும் பள்ளம். பள்ளத்தில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே மிளகு அப்படியே கொடி இப்போ தான் பூ விட்டுருக்கு. நெடுக்க எல்லா மரத்துலையும் ஏற்றி வச்சுருப்பாங்க. மிளகு தான் மெயின் மூலப்பயிர் இங்கே கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக மிளகு எஸ்டேட் தான் அதிகம். இப்போ எதுவும் ஃபுட்டு சீசன் இல்லை, ஃப்ரூட்ஸ் எதுவும் பதிக்கல. காஃபி இப்போ தான் பிஞ்சி விட்டுருக்கு, உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்.
இந்த செடியில் இப்போ தான் பிஞ்சு இருக்குது, பட் ஆனால் ஏற முடியாது, ரொம்ப ரேம்பாக இருக்குது, விழுந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, இதுதான் காஃபி செடி, இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு, இதை பாருங்கள், இதுதான் பிஞ்சு. இனிமேல் முத்தி சீசனில் நல்லா காய்க்கும். மிளகும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கதிர் விடுது, அதுவும் பார்ப்போம். இப்போ பாருங்க, இதான் மிளகு கொடி, இதில் ஒன்று ரெண்டு முன்னாடியே காய்ச்சதும் இருக்குது. இந்த பாருங்கள், அதில் பழம் இருக்குது, இதை தொகுத்து பாருங்கள். எல்லாம் பிஞ்சு விடுது இப்போ தான், பூ அதாவது துளிர் விட்டு பூ விடுறதுனால இப்போ தான். இந்த ஒரு பாருங்க, இதுதான் காஃபி, சீ சாரி மிளகு. இது கருப்பாயிடும் காஞ்சிச்சுன்னா, இதுதான் முக்கு பிஞ்சு. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்க பார்த்தீங்கன்னா நம்மருவி. இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்தாச்சு லொக்கேஷனுக்கு, இனிமேல் இறங்கி கீழே போகலாம். வாங்க கீழே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து இறங்கி வெற்றிகரமாக மலைக்கு கீழே வந்தாச்சு. இதுதான் நம்ம அருவி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா ரோடு, ரோட்லேருந்து அப்படியே இறங்கி வாக்க டிஸ்டன்ஸ் இறங்கி வந்தோம்னாக்கா இது இருக்கும். குளிக்கவும் நல்லாயிருக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வரலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ வந்து தண்ணி மீடியமாக வருது, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல், ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல், ஒரு பதமான கிளைமேட்டாகவும் நல்லாவும் வருது. இதுதான் நம்ம அரும அருவி. பசங்களாம் குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஆகாய நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு வந்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஆள் அடல்ட்டுக்கு. 1 கிலோமீட்டர் தூரம் இறங்கணும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் இறங்கணும். படிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 படிக்கிட்டு வருது. இதுதான் நிலவரம், வாங்க போகலாம். இதுதான் வாக்வே, நடக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளவே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் படிக்கட்டுலேயே இறங்கும் போது தான் பயங்கர டயர்டாக இருக்கும். வாங்க டிஜிட்டலாக பார்ப்போம். வரக்கூடியவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா பாவம், பயங்கர சோர்வாக இருக்குது அவ்வளோ தூரம் இறங்கி. ஆனால் கீழே போய் பார்த்தா அந்த ஃபால்ஸுடைய வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். கீழே போனோடனே நல்லாயிருக்கும் குளிக்கக்கொள்ள, பட் ஆனால் நடக்கிறது திரும்ப ஏறுறது தான் அதை விட கொடூரமாக இருக்கும். வயசானவங்க வரதுலாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஹார்ட்பீட்லாம் பயங்கரமாக அடிக்கும். நடக்காதவங்களாம் இங்கேருந்து நடந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். வாங்க பார்ப்போம். நீர்வீழ்ச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக, டீ குடிக்கிறதுக்காக சின்ன ஸ்டால், அதாவது ஒரு 300 மீட்டருக்கு ஒரு இடத்துல அது மாதிரி ஸ்டால் போட்டிருப்பாங்க, ரீஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அப்புறம் நடக்க வேண்டியதான் கண்டினியூவா. வியூ பார்த்தீங்களா வேற லெவலில் போகும். படிக்கட்டு எப்படி தலைக்கீழே போகுது பாருங்க, படிக்கட்டு மாதிரியே தெரியாது இங்கேருந்து பார்த்தா, அப்படியே தலைக்கீழே இருக்கா பாருங்க, தலை செங்குத்தா ஆப்போசிட்ல பாருங்க, வியூ வேற லெவலில் இருக்கும். ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்தா இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும் நடக்க. ஸ்டார்டிங்கில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். ஒரு வழியாக அடுத்த 200 மீட்டரில் ஒரு ரெஸ்ட் ஏரியா, வியூ பாயிண்ட்டு ரெண்டும் இருக்குது பாருங்க. அவங்க யார் எல்லாரும் முடிஞ்சு பாருங்கள், பயங்கர களைப்பு பாருங்க, ஒவ்வொருத்தரும் நடக்க முடியாமல் ரெஸ்ட் எடுத்து நின்றுட்டுருக்காங்க. ஏண்டா வந்தோம் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே வளைஞ்சி 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 போகுது. இதுக்கு ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஸ்டெப்பு அமைச்சா ஷார்ட்டாக, இல்லை லிஃப்ட் மாதிரி போட்டு அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் அதை மாரி இன்னும் எதுவும் பண்ணல. அரசாங்கம் ஏதாவது பண்ணலாம், இன்னும் எதுவும் அது சம்மந்தமாக பண்ணலை. பாருங்க பாவம், இன்னும் எவ்வளோ தூரம் தெரிஞ்சு பாருங்க. நம்ம இன்னும் ஒரு 30% தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கிறோம் ஸ்டெப்லே. இறங்கும் போது ஆர்வமாக இறங்கிடுறோம், பார்க்குறோம் என்ன ஸ்டேட்டஸில் வர போகிறோம் தெரியல. ஒரு வழியாக வந்தாச்சு, ஒரு 50% வந்தாச்சு, இன்னும் 50% இருக்குது, வாங்க பார்ப்போம். ஒரு
ஒரு வழியாக வந்தாச்சு நெருங்கி கிட்டக்க. பக்கத்தில் ஃபால் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், வாங்க பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அதே ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடியது தான், ஆனால் இது வந்து நம்ம போகிற வீச் கிடையாது, இது வேறு இடம். ஆனால் இதுவும் பார்க்கலாம், போகிற வழியில் தெரியும், வியூ நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ஃபால்ஸ் தான், பட் ஆனால் அங்கே போகிறதுக்கு அலோடு கிடையாது, அது ரொம்ப பள்ளத்தில் வரும். ஒரு வழியாக ஃபால்ஸு வந்தாச்சு பக்கத்தில், நாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். வந்துட்டோம் கிட்டக்க, வாங்க போவோம். நானும் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஓ மை காட், ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்டக்க வந்தாச்சு. பாதைகள் தண்ணி ஓடி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பாதைகள் மழை நேரத்துலலாம் இங்கே வர முடியாது, தடை செஞ்சிருவாங்க. அந்த தண்ணி ஓடுன பாதைகள் தான் இப்படி இருக்குது. சவுண்டு நல்லா கேட்குதா? ஒரு வழியாக வந்தாச்சு பக்கத்தில். இதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. ஆகாயம் பேர் வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே இது பாருங்கள், ஆகாயத்திலேருந்து தான் ஊற்றுது. உயரம் நல்லா ஹைட். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் தான் வரும் ஃபால்ஸு. க்ரௌடு, செம க்ரௌடு, பாய்ஸ் கேர்ள்ஸு ஜென்ஸு ஃபேமிலின்னு பயங்கர க்ரௌடு. ஒரு வழியாக வந்தாச்சு, கால்லாம் நடுக்குது, நடக்க முடியல, சாரல் அடிக்குது பயங்கரமாக. திஸ் இஸ் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. சரி ஓகே, நாங்கள் ஒரு குளியலை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆகாய கங்கை ஃபால்ஸ் கொல்லிமலை. லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாமே அங்கே தான். ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அருமையாக இருக்கும். குட் பிளேஸ். ஏய் வீடியோ ஓடுது.